நாமத்தினால இந்த அருமையான காலை வேளையில உங்கள் மத்தியிலே நான் நிற்கின்றேன். ஏலிமின் ஜீவ நீரூற்றின் வாயிலாக மறுபடியும் சந்திக்கிறேன். தேவனுடைய பெரிதான சமாதானம் கிருபை உங்கள் வாழ்க்கையில நிறைவாய் காணப்படுவதாக. இந்த சிலுவையின் தியான நாட்களில் இன்றைக்கு இரண்டாவது பகுதியாக சிலுவையின் உபதேசம் அல்லது சிலுவை எங்களுக்கு கூடக்கூடிய பலத்தை குறித்து நாங்கள் பார்க்க இருக்கிறோம். வேதம் சொல்கிறது, சிலுவைக்குரிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமாக தோன்றினாலும் ரட்சிக்கப்பட்டிருக்க நமக்கு அது தேவ பலமாக இருக்கிறது என்று சொல்லி, ஏன் தேவ பலமாக இருக்கிறேன்னு சொல்லி ஒரு ஐந்து காரியங்களை உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். கிறிஸ்து சிந்திய இரத்தத்தினால் நமக்கு நித்திய ஜீவனை நாங்கள் பெற்றிருக்கிறோம். யோவான் 10:10 சொல்கிறது வந்து, திருடன் திருட அழிக்க கொல்ல வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்னு சொன்ன தேவன் அந்த நித்திய ஜீவன் நமக்கு கொடுக்கிறார். எல்லா உயிர்களிலும் எல்லா இரத்தத்திலும் உயிர்கள் உண்டு, ஜீவன் உண்டு. ஆனால் இயேசுவுடைய இரத்தத்துல நித்தியமான ஜீவன் உண்டு. ரெண்டாவது காரியம், இயேசு சிந்திய இரத்தத்தினாலே எங்களுக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு கிடைக்க பெற்றோம். நாங்கள் கிறிஸ்துவின் இரத்தம் வந்து எங்களுக்கு சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கிறது என்று வேதம் கூறுகிறது. எப்பேற்பட்ட பாவியா இருந்தா கூட கிறிஸ்து இயேசுவுக்குள்ள வரும்போது அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே உன்னுடைய பாவங்களை கழுவி அவர் உனக்கு பெரிய மீட்பை கொடுக்கின்றார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் வந்து சமாதானமும் பிதாவோடு எங்களுக்கு ஒப்புற வாக்களையும் கொடுத்தது. நாங்கள் காணியாட்சிக்கு புறம்பே இருந்தோம், தேவன் அற்றிருந்தோம், தூரமாயிருந்த நம்மை சபியமாக மாற்றி கொடுத்தது அதே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான். அதனால வேதம் சொல்லுது, எபிரேயர்ல வந்து, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கத்தை உண்டு பண்ணி அவரை அப்பா பிதாவே அழைக்கத்தக்கதாக, அந்த கிருபாசன தண்டையில போய் கிட்டி சேரத்தக்கதாக கர்த்தரங்களுக்கு கொடுத்திருக்கின்றார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தமானது சாத்தானை ஜெயிக்க கூடியது. வெளிப்படுத்தல் 12:11 சொல்றது வந்து, ஆட்டுக்குட்டி ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் வந்து அந்த பிசாசை சாத்தானை ஜெயித்தார்கள் என்று சொல்லி. இந்த காலவெளியில் அந்த நிச்சயம் நமக்கு இருக்கின்றதா என்று பார்ப்போமாக. ஒருவேளை அந்த நிச்சயம் இல்லாம இருக்குமா இருந்தானுடைய வாழ்க்கையில, இன்றைக்கு அந்த கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொள். அவர் சிந்திய இரத்தத்தினாலே உனக்கு ஒரு பெரிய பாவ மன்னிப்பாகிய மீட்பு இருக்கு அல்லவா, அந்த மீட்பை பெற்றுக் கொள்ளுவாய் இருந்தால் உனக்கு நித்திய ஜீவன் உண்டு. அதை பெற்றுக்கொள்ள இந்த காலவெளியில் அவர் சமூகத்தில் உன்னை ஒப்புக்கொடு. இந்த காலவெளியில் தேவன் நமக்கு கிருபை கொடுப்பாராக. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு நமக்கு தேவ பலனாய் இருப்பதனால் இன்னும் அவரோட கிட்டி சேர தேவன் உதவி செய்வாராக. ஜெபிப்போமாக. கிருபை தந்த நல்ல தகப்பனே, இந்த காலவெளியிலப்பா சிலுவையின் உபதேசங்கள் எங்களுக்கு ஒரு பெரிய தேவ பலமாய் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இதே இடத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில ரட்சிப்பு இல்லாம இருக்குமா இருந்தால் இந்த காலவெளியில் எல்லாருக்கும் ரட்சிப்பை கொடுக்கும்படியாக இந்த பூமிக்கு வந்த இயேசுவின் ரத்தம் ஆண்டவரே அவருடைய பாவங்களை கழுவி சுத்திகரித்து ஒரு பெரிய மீட்பை கொடுக்க தேவன் கிருபை கொடுப்பீராக. இந்த வேளை ஆசீர்வதியும் கேட்டுக்கொண்ட பிள்ளைகள் மத்தியில உங்களுடைய கிருபை பெருகுவதாக. இயேசுவின் சர்வ வல்லமுள்ள நாமத்தினாலே ஆசீர்வதி ஜெபிக்கிறோம் உங்கள் அன்பின் தகப்பனே. ஆமென்.